அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் மிக முக்கியமான நமக்கு தேவையான ஒரு பதிவு இருக்குங்க, அதனால் கட்டாயமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ வந்து ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குவைத்தில் வந்து செக்கிங் வந்து பயங்கரமாக இருக்கும். மற்ற நாட்களை விட இன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கரமான செக்கிங் இருக்கும். அதனால் வெளியில் போகிறவங்க தயவு செய்து சிவில் ஐடி ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை கொண்டு போங்க, ஏன்னா செக்கிங் பயங்கரமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த பதிவை பார்ப்போம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு. என்னென்னா பாய், இந்த எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாய், அதாவது குவைத்துக்கு வந்து இப்போ 2 மாதம் தான் ஆகுது, 1 வருஷம் அக்காம அடிச்சிருக்கேன், 350 தினார் கொடுத்து. அதாவது இவர் பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகலாக சொல்லுவாங்கள்ல, காசு கொடுத்து அக்காம அடி நட்சத்திர வேலை செய்கிற மாதிரி, அந்த மாதிரி அக்காமா அடித்து வந்து வேலை செய்கிறாரு. 2 மாதம் தான் ஆகுது அவர் குவைத்துக்கு வந்து, 2 இடத்துல வேலை செஞ்சுருக்காரு. ஒரு இடத்துல வந்து ஒரு 20 நாள், இன்னொரு இடத்துல வந்து ஒரு 7 நாள் சொல்லிட்டு, 2 இடத்துல வேலை செஞ்சேன் பாய், அந்த சம்பளமும் சரியாக கிடைக்கல, இப்போ மனசு வேறு சரியில்லை, ஊரில் வந்து ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நான் ஊருக்கு போக விரும்புகிறேன். ஏன்னா குவைத்தோட நிலைமை தான் சரியில்லையே, ஊருக்கு போயிட்டு ப்ராப்பராக லீகலாக ஷூன் விசாவில் வரலான்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீ வராத வராதான்னு சொல்கிறாங்க, நான் என்ன பாய் செய்கிறது, இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்க பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கே அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதாவது வெளிநாட்டில் குவைத்தில் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஒரு வழி தெரியும், ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஊரில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, போயிட்டானே சரியாயிடும் சரியாயிடும் நினைக்கிறாங்க. ஆனால் குவைத்தில் பொசிஷன் வந்து இப்போ வந்து சரியில்லைங்க. அதனால் இப்போ வீட்டில் இருக்கவங்க தான் வந்து இப்போ சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. அதாவது நான் ஊருக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு 15 நாளில் குவைத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை, அந்த பார்த்தீங்கன்னா எமோஷன் பயங்கரமாக இருக்கும். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இந்த எமோஷனுக்கு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய எமோஷன்ஸ் இருக்குங்க. அதான் கல்யாணம் ஆகிட்டு அந்த ஒரு 15 நாளில் பிரிஞ்சு போகிற வேதனை இருக்குல்ல, அது உணர்ந்தால் தான் அதோடைய வலியுடைய அந்த இது தெரியும், அதோடைய பவர் தெரியும். ரொம்ப பயங்கரமான வலிங்க. அப்படி எப்படின்னா இதயத்தை அப்படி கை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த ஒரு வலி. அது வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள், அவ்வளோ பெரிய வலி. அது மட்டும் கிடையாதுங்க, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட விளையாடிட்டு பிரியும் போது அந்த குழந்தையோட பாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அது பயங்கரமான பாசங்க. அது வந்து அந்த வலியை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வலின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கலாம், சாதாரணமாக இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாரையும் பிரிஞ்சு அங்கே போய் இந்த மூட்டு பூச்சியில் இந்த அரபிங்களோட தொல்லையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணத்தை அனுப்புகிறோம். இந்த பணத்தை அனுப்பிச்சும் நம்ம வந்து எப்படின்னா சில பேர் சந்தோஷமாக இருக்கிறதால நாம் வந்து நம்ம தியாகம் பண்ணுறது தான் இருக்குது நம்ம வாழ்க்கையை. அது உண்மையிலே அந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது தாங்க. ஏன்னா எல்லா சொந்த பந்தத்தையும் இழந்து அப்புறம் வந்து இந்த சந்தோஷத்தை இழந்து மனைவியோட சந்தோஷம் குழந்தையோட சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தினார் கிடைக்குது. அது ஊரில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டில் உள்ளவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. வரோம், நாங்கள் வந்து 2 மாதம் வரோம், 2 மாதம் உட்காந்து சாப்பிட்றோம், அதாவது சம்பாரித்த காசை தான் செலவு பண்ணிட்டு மறுபடியும் போகிறோம். அது யாருக்காகனா சொந்த ஊரில் இருக்கேன் நம்ம சொந்தத்துக்காக, அம்மா அப்பா மனைவி குழந்தைகளுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கணும், ஊரில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து அதாவது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருங்க, ஏன்னா ஆதரவாக இருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை என்பது நம்ம போகிறோம், ரிட்டர்ன் வருமா வராதா சொல்லிட்டு கேரண்டி கிடையாது. ஏன்னா என்னுடைய நிறைய நண்பர்கள் வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிருக்காங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஹசன், ஒருத்தர் நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசில் இறந்தார். அவருக்கு மனைவி குழந்தைங்கள்லாம் ஊரில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டு வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைங்க. எல்லாம் நினச்சிப்பீங்க அழகாக போகிறான் சம்பாதிக்கலாம் வரான்னு சொல்லிட்டு, அங்கே போகிறான் வரான் அந்த 2 வருஷத்தில் அவன் மனசு படுற பாடு அவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். நான் வெளிநாட்டில் இருந்ததால தான் இவ்வளோ ஃபீலிங்ஸோட பேசுகிறேன். அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்கள அவங்களோட குடும்பத்தாருங்க தயவு செய்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கள் ஜியா ஷானவாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.